இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த 150 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தி சாதனை. விஞ்ஞானிகள், தடுப்பூசி உற்பத்தியாளர்கள், சுகாதாரத்துறையினருக்கு பிரதமர் மோடி நன்றி. எந்த அம்மா உணவகமும் மூடக்கூடாது என்பதுதான் எனது எண்ணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு செல்லும். மருத்துவ மேற்படிப்பு கவுன்சிலிங் நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. செங்கல்பட்டில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய 2 ரவுடிகளை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். கைது செய்து அழைத்து வந்தபோது ரவுடிகள் நடத்திய தாக்குதலில் 2 காவலர்கள் காயமடைந்த நிலையில் தற்காப்பிற்காக சுட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக IG சந்தோஷ்குமார் விளக்கம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்குவது செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதியின் மீது பற்று கொண்ட திமுகவிற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் கிடைத்த மிக முக்கியமான வெற்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளை மேற்பார்வையிட 15 IAS அதிகாரிகள் நியமனம். தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம். 18ஆம் தேதி வடலூர் ராமலிங்கர் நினைவு தினம். 26ஆம் தேதி குடியரசு தினம் ஆகிய நாட்களில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு. திருவண்ணாமலையில் ஒரே நபர் ஒரே ஆதார் கார்டு குடும்ப அட்டை வைத்து 672 நகைக்கடன் வாங்கியுள்ளார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ் கடையில் 30 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி கடை தற்காலிகமாக மூடல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com